அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பு. என்னது இது விசால் புது படத்தோட லேடி கேட்டப்பா? ஓ விசால் இதை விட நல்லா இருப்பாரியா? எத்தனை மணிக்கு வரும்? ஏடுறா கைய, என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். போருக்கு மாற்ற கேடயத்தெல்லாம் காதல மாட்டி திரிறாங்க. என்ன போருக்கு கூப்பிடுறீங்களா? நிம்டா தஸ்ரா டெல் மீ சர்பத், சே சர்பத் இல்ல அர்த்த பூஸ் கிராக் வாட் நிம்டா முள்ள முகினோ சுக்கு அக்வே. ஒத்த ரோசா மட்டும் வச்சுட்டு தெரியுது. ஒத்த ரோசா, ஒத்த ரோசா அழகா இருக்குமா உனக்கு? பெரிய வினைத் தாண்டி ஒரு திரிஷா நினப்பு வாழ்க்கையில் நின்று பல்லழிச்சு நிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட ஒரு குட்டி பையன் குதிச்சு விளாண்டு போனான். எங்க அவன்? இந்த ஸ்கூல் லீவ் விட்டு தப்பா போச்சுங்க. இந்த பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ரோட்ல ஆட விட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் போயிட்டு நான் குதிச்சுட்டாடா சோழி முடிச்சு. என்ன தம்பி பச்சை மஞ்சா ஒயிட்டு கருப்பு தமிழ்னா அப்படிங்கிற மாதிரி கலர் கலர் சொக்காவை பொண்ணுங்கிற அண்ணா அக்கா வாங்கி கொடுத்தாங்களா? வந்து வந்து போகும் உன்முகமே, வந்து போல ஆகும் என் மனமே. எந்த இருந்து சுட்டியத? என்னது இது, வைரமுத்து வாய்ஸ் எடுத்தா வைகோ வாய்ஸ் வருது. சரி அதை விடுங்க, இதுக்கு வைகோ வாய்ஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறத ஏதோ ஒரு சேனல்ல பாத்துருக்கேன் நானு. இந்த அபூத காடம் அக்காவா காடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது பண்ணு, பழைய காலத்து பாட்டெல்லாம் போடுவார்ல அவர் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். நான் வாய் வளசரம் ஆகும் வரைக்கும் போயிட்டு வருது. இன்னும் இன்னும் ஒரு தடவை பண்ணுமா? ரொம்ப ரொம்ப அழகா பண்ண மணி, அந்த லெஃப்ட்ல திருப்பிட்டு ரைட்ல திருப்பின பாருமா, ரொம்ப ரொம்ப அழகா பண்ண மணி. கொஞ்சம் ஓ கடன் கேட்க வந்தியா நீ? அது என்ன கடன் கேட்கற, நீ காதுக்கு பின்னாடி போய் கேக்குற? அம்மாடி இவ வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. ஹீரோயின் வந்தாங்க கைத்திட்டுங்க. ஓ ஹீரோட அம்மாவா அவங்க? என்னப்பா அது, ஹீரோவோட அப்பா வேஷத்துக்கு தப்பா எடுத்திருக்காங்க பால. அவர் என்ன இங்க வந்து துணி துவச்சு நிக்கிறாரு? துணி துவச்சா கூட பரவாயில்ல, தூசி தட்டுனுக்கிறாரு. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம், எல்லாரும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிங்க. என்ன அழுக சொன்னா அழுகுனா தக்காளி மாதிரி முஞ்சு வச்சுட்டு தெரியுற? மனசுல பெரிய சுதிகாசன் நினைப்பு, இதெல்லாம் சுருதி பாத்துச்சுன்னா பாய்சன் குடிச்சிடும். பாத்தீங்களா சுருதிக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிங்க. இனே அது காலில் மாட்டுற, என்ன காலில் மெட்டி தானே மாட்டி விடுவாங்க, என்ன இவ்வளவு பெரிய சட்டியை மாட்டி விடுற? ஹீரோட அப்பாவை பாத்தீங்களா, சண்டை மேல மடிக்கிற ஒரு மாதிரியே இருக்காரு பாருங்க. ஹீரோட அப்பா மலையாளியோ? இன்னே அது டெய்லி சம்பளம் போடுறவங்களுக்கு பேட்டா கொடுத்து விடுற மாதிரி டாடா கம்பிச்சு உட்காந்துருக்கீங்க. உன் பையனை அதை அழைச்சிட்டு போகுதியா? என்னடா இது, டைரக்டா முதலருக்கு அனுப்புறாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணணும்பாங்க, கல்யாணம் பண்ணணும்பாங்க, அந்தி பார்க்கணும்பாங்க, அருந்ததி படம் பார்க்கணும்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்களே. இவங்க குடும்பத்துல இதுதான் வழக்கம் போல இருக்கு. எண்டு குருவாயிரப்பா, என்ன கருமம் பிடிச்ச குடும்பம்டாது. அது என்ன கடைசியில் தேங்க்யூ மை லவ்லி ஃபேன்ஸ் ஃபார் ஆல். நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குமா, கடைசி வரைக்கும் உன் தலையில பேன்ஸ் வருந்தவரை உனக்கு ஃபேன்ஸே வரமாட்டாங்க.
பாத்ரூம் டூருக்குலாம் காப்பி ரைட் கொடுக்குறாங்க. மீரா முத்துன்லாம் ஹோட்டலில் போய் காப்பி கேட்டால் கூட அவங்க கூட காரி திருப்பி தான் கொடுப்பான். அந்த அவமானத்தெல்லாம் தாங்கி அவங்க மனசில் ஒரு 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 இரும்பு பெண்ணாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். மனித கடவுள் மீரா மிதுன் வாழ்க, மனித கடவுள் மீரா மிதுன். என்ன நான் மட்டும் தான் வாழ்க்கை சொல்கிறேன், ஒரு பேர் சொல்ல மாட்டேறேன். என்ன பேசுகிறதெல்லாம் பேசிட்டு மனித கடவுளாளாகிறீங்களா? சரி ரைட் விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு வந்து முடியலை என்னால். ஏன்னா அதில் சம்திங் ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதை நம்ம உடனே எடுத்து போடாமல் அதில் நம்ம ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் மக்களுக்காக. சம்திங் ஏதாவது ஒன்று சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணணுங்கிறதுனால தான் நான் வீடியோ பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் போக போக ப்ராக்டிஸ் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு நான் பார்க்குறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய்.